வணக்கம் கிறித்தவம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் சொல்லி மாளாதவை அவைகளுக்கு தொண்டுகள் பணிகள் என்ற பதத்தை பயன்படுத்துவதை விட கொடைகள் என்ற பதம் சரியாக இருக்கும் என்பது என் எண்ணம் சிறப்பாக கல்வித்துறையில் தமிழருக்கு கலங்கரை விளக்காக விளங்குவது கிறித்தவம் தென்னை பள்ளியாக இருந்த கல்வியின் வீச்சு விலங்குடைத்து வளம் கொளிக்க வைக்கும் பாசன நீராய் கால்வாய் நிரம்பி கல்வி கழனிகளை விளைவிக்க காரணமாயிருந்தது கிருத்தவம் என்றால் அது மிகையாகாது மணலில் விரலால் எழுதி கற்றோம் கல்வி வீட்டுக்குள் தான் இருந்தது ஓலைச்சுவடிகளில் எழுத்தாணி கொண்டு எழுதினோம் கல்வி ஊருக்குள் இருந்தது ஐரோப்பிய கிறித்தவர்கள் வந்தார்கள் கல்வியை காகிதத்தில் எழுதினார்கள் உலகமே தமிழ்கற்றது தமிழ் மொழியின் சிறப்பை கொடையாக பெற்றது உலகம் ஐரோப்பிய கிறித்தவர்கள் அச்சுப்பொறியை கொண்டு வந்தார்கள் அதன் மூலம் அகிலமெங்கும் தமிழ் பரவச் செய்தனர் அது மட்டுமல்ல இலக்கியங்களை இலக்கணங்களை படைத்தனர் உரைநடை என்ற இலக்கியத்தை தந்தனர் இது போன்று பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் எல்லாவற்றையும் நான் ஒருவன் மட்டுமே சொல்லிவிட முடியாது ஏதோ நான் படித்தவற்றை பிறர் எழுதி ஆவணமாக்கி சென்றவற்றை என்னளவில் மக்களுக்கு நினைவுபடுத்தவே இப்பதிவு அளிக்கப்பட முடியாத செல்வம் சிதைக்கப்பட முடியாத செல்வம் எடுக்க எடுக்க குறையாத செல்வம் கல்வி அந்த கல்வியை விரிவாக்கி கொண்டே இருப்பதற்கு படைப்புகள் தேவை புதிய புதிய படைப்புகள் தேவை இச்சேவை கிறித்தவத்தால் செய்யப்பட்டது கல்வியை செய்வதற்கு அச்சுப்பொறி என்பது ஒரு அற்புதமான கருவி அந்த கருவியையும் கிறித்தவம் தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்தது இப்பணிகள் எவ்வாறெல்லாம் நடந்தன வரலாற்று ஆதாரங்களுடன் அறிவோம் தமிழ்மொழியில் ஐரோப்பிய கிறித்தவர்கள் வருவதற்கு முன்பாக உரைநடை என்ற வடிவம் இருக்கவில்லை இலக்கணம் இலக்கியம் நாடகங்கள் நிகண்டு மருத்துவம் என்று எல்லாமுமே செய்யுள் நூல்களாகவே இருந்தன இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்காலங்களில் உரையாசிரியர்கள் உரை எழுதினார்கள் இக்காலத்தில் உள்ளது போல் அல்லாமல் பண்டை காலத்தில் எழுதுவது என்பது கடினமான பணியாக இருந்தது எழுதுவதற்கான எழுதுபொருள்கள் அச்சு இயந்திரங்கள் இல்லாமையே முக்கிய காரணமாகும் எழுத்துப் பணியை சுருக்கிக் கொள்வதற்காகவே பண்டைக்கால தமிழ் புலவர் பெருமக்கள் பாடல் வடிவத்தை தேர்ந்தெடுத்தனர் இதை மனதில் கொண்டோ என்னவோ உரையாசிரியர்கள் கூட சில இடங்களில் இதனை வல்லார்வாய் கேட்டுணர்க என்று எழுதி வைத்துவிட்டு சென்றனர் பண்டை காலங்களில் தமிழ்மொழியில் உரைநடை இருந்திருக்குமானால் தமிழ்நாடு பல துறைகளில் இன்னும் பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கும் ஏனென்றால் ஒரு நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் அந்நாட்டில் உரைநடை நூல்கள் உண்டாக வேண்டும் மேல் நாடுகளில் நெடுநாட்களுக்கு முன்பே உரைநடை நூல்கள் உருவாக்கப்பட்டிருந்தபடியால் அந்நாட்டு மக்கள் பல செய்திகளையும் எளிதில் உணர்ந்து விரைவில் முன்னேற்றமடைந்தனர் இக்கருத்தையே நீதிபதியும் சிறந்த தமிழ் கவிஞருமாயிருந்த மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் வசன காவியங்களால் மக்கள் திருந்த வேண்டுமே அல்லாது செய்யுட்களை படித்து திருந்துவது ஐரோப்பிய மொழிகளில் வசன காவியங்கள் இல்லாதிருந்திருக்குமானால் அந்த தேசங்கள் நாகரிகமும் நற்பாங்கும் அடைந்திருக்க கூடுமா அப்படியே நம்முடைய தாய்மொழியில் வசன காவியங்கள் இல்லாமல் இருக்கிற வரையில் இந்த தேசம் சரியான சீர்திருத்தம் அடையாதென்பது நிச்சயம் என்று தாம் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள்தான் புதினம் என்று சொல்லக்கூடிய நாவல் இலக்கியத்தை தமிழ் உலகிற்கு தந்தவர் தமிழில் உரைநடை எழுதும் பழக்கம் இன்னும் துவக்க நிலையில் இருக்கிறது விரைவாகவும் சரமாரியாகவும் தமிழில் பாடக்கூடிய புலவர்கள் உரைநடையில் சில சொற்றொடர்களை எழுத தெரியாமல் இருக்கின்றனர் என்று உவின்ஸ்லோ தமிழ் ஆங்கில அகராதியின் முகவுரையில் எழுதப்பட்டிருக்கிறது மருத்துவம் கணிதம் இலக்கணம் நிகண்டு முதலிய எல்லா நூல்களும் செய்யுளிலேயே இயற்றப்பட்டிருக்கின்றன உரைநடையில் நூல் ஏற்றும் வழக்கம் ஐரோப்பியரின் தொடர்பால் ஏற்பட்டதாகும் என்று தமிழைப் பற்றி மர்டாக் துறை எழுதியிருக்கிறார் இவரது கூற்று உண்மைதான் தமிழில் மட்டுமல்லாது மற்ற எல்லா இந்திய மொழிகளிலும் உரைநடை வளர்ச்சி அடைந்தது எவ்வாறெனில் ஐரோப்பிய கிறித்தவர்களின் தொடர்பால் தான் இதில் எவ்வித ஐயமும் இல்லை தமிழில் தனி உரைநடை நூல் ஐரோப்பியரால் முதன் முதலில் உண்டாக்கப்பட்டது என்பது மறுக்க முடியாத உண்மை பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தமிழ்நாட்டிற்கு வந்து இயேசு நெறியை பரப்பிய இத்தாலி தேசத்தவரான பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் தான் தமிழில் முதன் முதலில் உரைநடை நூலை இயற்றியவர் என்று பெரும்பாலானவர்கள் கருதுகிறார்கள் ஆனால் வீரமாமுனிவருக்கு முன்பதாகவே பதினேழாம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த இத்தாலிய தேசத்தவரான ராபர்ட் நொபிலி என்னும் தத்துவ போதக சுவாமி பல உரைநடை நூல்களை தமிழில் இயற்றியிருக்கிறார் வீரமாமுனிவரைப் பற்றி பலருக்கு தெரிந்திருப்பது போல தத்துவ போதக சுவாமியை பற்றி பலருக்கு தெரிந்திருக்கவில்லை வீரமாமுனிவருக்கு முன்னரே இவர் தமிழ் உரைநடை நூல்களை ஏற்றிருக்கிறார் என்றாலும் இவரை தமிழ் உரைநடையின் தந்தை என்று சொல்ல இயலவில்லை ஏனெனில் இவருக்கும் முன்னரே பதினாறாம் நூற்றாண்டில் தமிழ் உரைநடை நூல்கள் உருவாக்கப்பட்டிருந்தன என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன கிபி ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டில்தான் தமிழில் முதன்முதல் உரைநடை நூல் உண்டானது என்கிறது வரலாறு முதல் உரைநடை நூலுக்கு தலைப்பு கிறித்தவ வேதோபதேசம் என்பதாகும் இயேசு சபை பாதிரியார்களால் எழுதி அச்சிடப்பட்ட முதல் தமிழ் உரைநடை நூல் இதுவே ஆகும் இந்நூல் இப்போது இந்தியாவில் இல்லை என்று சொல்லப்படுகிறது ஐரோப்பாவில் இருக்கக்கூடும் இந்த நூலை இயற்றியவர்களின் பெயர்கள் தெரியவில்லை ஆனால் அவர்கள் ஐரோப்பிய பாதிரிமார்கள் என்பது மட்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது சவேரியார் என்னும் செயின்ட் சேவியர் எழுதினார் என்று சிலரால் கூறப்படுகிறது இது தவறு ஏனெனில் சவேரியாருக்கு தமிழ் படிக்க தெரியாது ஆகையால் இந்த முதல் தமிழ் உரைநடை நூலை அவர் இயற்றியிருக்க இயலாது இந்த நூல் அச்சிட்ட பிறகு ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கிறித்தவ வணக்கம் என்னும் நூல் அச்சிடப்பட்டது இந்த உரைநடை நூலை எழுதியவர் அன்றிக்கடிகளார் என்னும் இயேசு சபையைச் சேர்ந்த பாதிரியார் என்று வரலாறு திட்டவட்டமாக தெரிவிக்கிறது இந்த நூலும் நமது நாட்டில் இப்போது கிடைக்கவில்லை பாரிஸ் நகர புத்தக சாலையில் இந்த புத்தகத்தின் படியொன்று இருப்பதாக உறுதியாக தெரிகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த இரண்டு நூல்களைத் தவிர இயேசு சபையை சார்ந்த ஐரோப்பிய பாதிரியார்கள் தமிழ் கற்பதற்காக சில நூல்களை அச்சிட்டிருக்கின்றனர் ஆனால் அந்நூல்களை பற்றிய செய்திகள் ஒன்றும் கிடைக்கவில்லை தமிழில் முதல் உரைநடை நூல் உருவாக்கப்பட்டது ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு என்பதும் அதை உருவாக்கியவர் ஐரோப்பிய கண்டத்தைச் சேர்ந்த அன்ட்ரிக் அடிகளார் என்ற இயேசு சபை பாதிரியார் என்பதும் மிக உறுதிபடத் தெரிகிறது பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகு பதினேழாம் நூற்றாண்டில் ராபர்ட் நொபிலி என்னும் தத்துவ போதக சுவாமி சில உரைநடை நூல்களை எழுதினார் இதே நூற்றாண்டில் இவரை தவிர அருளானந்தர் என்னும் பெயருள்ள ஜான் டி பிரிட்டோ என்ற பாதிரியார் சில உரைநடை நூல்களை தமிழில் எழுதியதாக வரலாறு கூறுகிறது ஆனால் ஜான் டி பிரிட்டோ பாதிரியார் எழுதிய நூல்கள் ஒன்று கூட கிடைக்கவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டில் பெஸ்கி என்னும் வீரமாமுனிவர் சில உரைநடை நூல்களை இயற்றினார் இவர் காலத்திலேயே தஞ்சைக்கு அருகில் உள்ள தரங்கம்பாடியில் வாழ்ந்திருந்த சீகன் பால்க்கு முதலான ஜெர்மனி தேசத்து பாதிரியார்களும் சில உரைநடை நூல்களை இயற்றியிருக்கிறார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் திருவாவடுதுறை ஆதீனத்தைச் சேர்ந்த மாதவ சிவஞான சுவாமியும் சில உரைநடை நூல்களை ஏற்றினார் என்று சொல்லப்படுகிறது சிவஞான சுவாமியின் உரைநடை வீரமாமுனிவரின் உரைநடையை போன்று மிக சிறப்பாக இருக்கிறது என்று கூறப்பட்டது உரைநடைக்கு இலக்கணமாக வீரமாமுனிவர் உரைநடைகள் விளங்கியது இங்கே குறிப்பிடத்தகுந்ததாகும் சீகன்பால் எழுதிய உரைநடை பொதுமக்கள் பேசிய பேச்சு தமிழிலேயே இருந்தது தமிழ் உரைநடை நூல் முதன் முதலில் தோன்றியது பதினாறாம் நூற்றாண்டில் என்றாலும் அது வேறூன்றி நிலைபெற்று வளரத் தொடங்கியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தமிழ் உரைநடை நூல்கள் அதிகமாக வெளிவரவில்லை ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தமிழ் உரைநடை நூல் உண்டானதற்கு பிறகு இருநூறு ஆண்டுகள் வரையிலும் தமிழ் உரைநடை வளர்ச்சி பெறாமல் குன்றியிருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் தமிழ் உரைநடை நூல்கள் ஏராளமாக வெளிவரத் தொடங்கின இருநூறு ஆண்டுகளாக ஏன் உரைநடை இலக்கியம் வளரவில்லை என்றால் பண்டைய தமிழ் மன்னர்களும் சிற்றரசர்களும் தத்தமது அரசாட்சியை இழந்து புதிய புதிய அரசர்களும் தலைவர்களும் இந்நாட்டில் தோன்றினர் எந்த ஒரு மன்னரது ஆட்சியும் நிலையாக நடைபெறவில்லை அவர்களுக்கு பின் குறுநில மன்னர்களும் பாளையக்காரர்களும் அரசாண்டனர் இவர்கள் காலத்தில் வலியவன் மெளியவனை அடித்து பிடுங்குவது என்கிற முறை நாடெங்கும் நடைபெற்று வந்தது பிரெஞ்சு ஆங்கிலேய கம்பெனிக்காரர்களின் சண்டைகளும் கர்நாடக நவாபுகளின் போர்களும் பாளையக்காரர்களுக்கிடையே நடந்த போர்களும் மராட்டியர்களின் போர்களும் அரசியல் குழப்பங்களை ஏற்படுத்தின நிலையில்லாத ஆட்சி காலத்தில் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர் உணவிற்கும் உடைக்கும் உறுதி உறுதியில்லாமல் இருந்தது அது மட்டுமல்லாது உயிருக்கும் கூட ஆபத்து வரும் என்ற சூழல் இருந்தது இப்படிப்பட்ட நிலையில் மக்கள் எவ்வாறு இலக்கியங்களை நினைத்திருக்க முடியும் அக்காலத்தில் நம்பிக்கை ஒளியாக கிறித்தவ சமய தொண்டாற்றி வந்த பாதிரியார்கள் திகழ்ந்தார்கள் இவர்கள்தான் மக்களுக்கு கல்வி புகட்டினர் உரைநடை நூல்கள் இயற்றினர் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அரசியல் குழப்பங்களும் சண்டைகளும் ஒளிந்தன ஆங்கிலேய அரசு நிலைபெற்றது உயிருக்கும் பொருட்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கின்ற ஒரு நிலை வந்தது தேசத்தில் அமைதியும் ஒழுங்கும் ஏற்பட்டது இதனால் இயற்கையாகவே மக்கள் கல்வியில் கருத்தை செலுத்தினார்கள் உரைநடை நூல்களின் இன்றியமையாமையை உணர்ந்து உரைநடை நூல்களை இயற்ற தொடங்கினார்கள் இக்காலத்தில்தான் ஆண்ட ஆங்கிலேய அரசாலும் கிறித்தவ பாதிரியார்களாலும் பல இடங்களில் பள்ளிகள் நிறுவப்பட்டன அரசு அல்லாது மற்றவர்கள் நடத்திய பள்ளிகளுக்கு அரசு பொருளுதவி கொடுத்து உதவியது இவ்வாறு ஆங்காங்கே பள்ளிகள் ஏற்பட்டன இப்பள்ளிகளில் ஐரோப்பிய முறைப்படி இலக்கியம் புவியியல் வரலாறு முதலிய எல்லா பாடங்களையும் உரைநடை பாடமாக கற்பிக்க தொடங்கினர் இதனால் ஏராளமான தமிழ் உரைநடை நூல்கள் இயற்றப்பட்டன இந்த நூற்றாண்டில் அச்சுப்பொறிகள் நாடு முழுதும் பல இடங்களில் நிறுவப்பட்டன அரசாங்க அலுவல்களில் அமர்ந்திருந்த ஐரோப்பிய உயர்தர அலுவலர்களும் கிறிஸ்தவ சமயப்பணி செய்த ஐரோப்பிய பாதிரிமார்களும் தமிழ் மொழியை கற்றனர் அவர்கள் கற்பதற்காக உரைநடை நூல்கள் அச்சிடப்பட்டன ஆக உரைநடை நூல்கள் பெருகின மிஷன் சங்கங்கள் என்னும் கிறித்தவ சங்கங்கள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு அச்சங்கங்கள் வழியாக கிறித்தவ சமயம் சார்ந்த உரைநடை நூல்கள் ஏராளமாக அச்சிடப்பட்டு குறைந்த விலைக்கு கொடுக்கப்பட்டன அது மட்டுமல்லாது அச்சமய சங்கங்கள் உரைநடையில் எழுதப்பட்ட துண்டு வெளியீடுகளை அச்சிட்டு விலை ஏதுமின்றி இலவசமாக மக்களுக்கு வழங்கி வந்தன இதன் மூலமாகவும் உரைநடை நூல்கள் தமிழ்நாட்டில் பரவ வழி உண்டாயிற்று பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கல்வி வளர்ச்சியை முன்னிட்டு சில சங்கங்கள் தோன்றி தமிழ் உரைநடை நூல்களை வெளியிட உதவி புரிந்தன சென்னை கல்வி சங்கம் என்னும் ஒரு சபை ஏற்படுத்தப்பட்டு பாட புத்தகங்களும் சில உரைநடை புத்தகங்களும் வெளியிடப்பட்டன சென்னை பாடசாலை புத்தக சங்கம் என்னும் சங்கம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு பல உரைநடை நூல்களை எழுதி வெளியிட்டு உதவியது இந்த சங்கத்தார் நல்ல உரைநடை நூல் எழுதுவோருக்கு பொருள் உதவி செய்து பரிசீலித்து வந்தனர் ராபின்சன் குரூசோ இந்திய சரித்திரம் உலக சரித்திரம் முதலிய சிறந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் இச்சங்கத்தார் அளித்த பரிசு காரணமாக வெளிவந்தவைகளாகும் இக்காலத்தில் வெளிவந்த சிறந்த உரைநடை நூல்கள் மீண்டும் மீண்டும் அச்சிடப்படாததால் பிற்காலத்தில் மறைந்துவிட்டன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அரசாண்ட கிழக்கிந்திய அரசாங்கத்தார் நன்னூல் இலக்கணத்தை உரைநடையாக எழுதுவோருக்கு பரிசு தருவதாக விளம்பரம் செய்தது அதன் பயனாகத்தான் தமிழில் உரைநடை இலக்கணங்கள் தோன்றின இவையன்றியும் செய்தித்தாள்களும் திங்கள் வார ஏடுகளும் பருவ ஏடுகளும் தமிழ்நாட்டில் தோன்றி மக்களை மகிழ்வித்தன மலையாள தாவர நூல் என்னும் நூல் ஐரோப்பா கண்டத்தில் அச்சான தமிழ் நூலாகும் இதில் செடிகொடிகளின் பெயர்கள் தமிழில் அச்சாகி இருந்தது இந்நூல் ஒல்லாந்து தேசத்தின் தலைநகரான ஆம்ஸ்டர்டாம் நகரத்தில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அச்சிடப்பட்டது அச்சிற்கான தமிழ் எழுத்துக்கள் ஆம்ஸ்டர்டாம் நகரிலேயே தயாரிக்கப்பட்டது ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஹாலி நகரத்தில் ஆயிரத்தி எழுநூற்று பத்தாம் ஆண்டில் தஞ்சை தரங்கம்பாடியில் இருந்த சீகன் பால்க ஐயர் என்னும் டேனிஷ் மிஷன் பாதிரியாரின் வேண்டுகோளின்படி தமிழ் அச்செழுத்துக்கள் உண்டாக்கப்பட்டன பிறகு அந்த நகரத்தில் சில தமிழ் புத்தகங்கள் அச்சில் பதிக்கப்பட்டனவாக தெரிகின்றது சூல்ஸ் ஐயர் என்னும் ஜெர்மானியர் தஞ்சைக்கடுத்த தரங்கம்பாடியில் வந்து தமிழ் தமிழ்கற்ற பாதிரியார் ஆவார் இவர் பரதீஸ் தோட்டம் என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதில் அச்சில் பதிப்பித்தார் உண்மை கிருத்தவம் என்னும் புத்தகத்தை ஞான கண்ணாடி என்னும் பெயருடன் தமிழில் மொழிபெயர்த்து எழுதி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பதாம் ஆண்டு அச்சிட்டார் இப்புத்தகங்கள் ஹாலி நகரத்தில் அச்சிடப்பட்டன இவை தவிர சில தமிழ் புத்தகங்கள் ஜெர்மனி நாட்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் அச்சிடப்பட்டிருக்கின்றன ஜெர்மனி நாட்டில் தமிழ் புத்தகங்கள் அச்சிடப்பட்ட அதே காலத்திலோ அதற்கு சற்று முன் பின்னாகவோ இத்தாலி நாட்டிலுள்ள ரோமாபுரியிலும் தமிழ் புத்தகங்கள் அச்சிடப்பட்டனவாக தெரிகின்றன கிழக்கு நாடுகளில் கிறித்தவ மதத்தை பரவச் செய்யும் பொருட்டு கீழ்நாட்டு மொழிகளில் கிறித்தவ மத நூல்களை அச்சிடுவதற்காக அச்சுப்பொறி நிலையம் ரோமாபுரியில் அமைக்கப்பட்டிருந்த செய்தி ஐரோப்பியர் எழுதியுள்ள பழைய நூல்களினால் தெரிய வருகிறது அந்த அச்சுப்பொறி நிறுவனத்தில் இந்திய மொழிகளில் சில நூல்கள் அச்சிடப்பட்டனவாக தெரிகின்றன ஆனால் அங்கு அச்சிடப்பட்ட தமிழ் புத்தகங்களைப் பற்றி செய்திகள் முழுவதும் அறிய கிடைக்கவில்லை ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலியில் உள்ள புன்னைக்காயல் என்னும் இடத்திலும் இயேசு சபை பாதிரியார்கள் அச்சுப்பொறிகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதன் பிறகு வைப்புக்கோட்டை அம்பலக்காடு முதலிய இடங்களிலும் அச்சுப்பொறிகள் அமைக்கப்பட்டனவாக தெரிகின்றது இந்த அச்சுப்பொறிகள் யாவும் பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேதான் அமைக்கப்பட்டன முதல் அச்சுப்புத்தகம் கேபி ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழில் அச்சிடப்பட்டது கிறித்துவ வேதா உபதேசம் என்னும் பெயருள்ள அந்த புத்தகம் வைப்புக்கோட்டை என்னும் ஊரில் அச்சிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஜோன் கோன் சால்வஸ் என்னும் பெயருள்ள ஸ்பெயின் நாட்டவராகிய இயேசு சபை பாதிரியார் உண்டாக்கிய அச்செழுத்துக்களை கொண்டு இப்புத்தகம் அச்சிடப்பட்டது அடுத்தபடியாக ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டில் கிறித்தவ வணக்கம் என்னும் புத்தகம் கொச்சியிலே அச்சில் பதிக்கப்பட்டது இதே ஆண்டில் போர்ச்சுகீஸ் தமிழ் புத்தகம் ஒன்றும் அம்பலக்காடு என்னும் இடத்தில் அச்சிடப்பட்டது இது இன்னாசி ஆச்சாமணி என்னும் தனிப்பட்ட மனிதர் ஒருவர் உண்டாக்கிய அச்செழுத்துக்களை கொண்டு அச்சிடப்பட்டதாகும் ஐரோப்பிய பாதிரியார்கள் தமிழ் கற்றுக்கொள்வதற்கு உதவியாக சில புத்தகங்களும் அச்சிடப்பட்டன தமிழ்நாட்டில் மதுரையில் வாழ்ந்த தத்துவ போதக சுவாமி என்னும் இயேசு பாதிரியார் தமிழில் எழுதிய ஞானோபதேச காண்டம் என்னும் புத்தகம் அம்பலக்காடு என்னும் இடத்தில் இயேசு பாதிரியார்களால் நிறுவப்பட்டிருந்த அச்சுப்பொறி நிலையத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது கிறித்தவ வணக்கம் கிறித்தவ வேதோபதேசம் என்னும் இரண்டு புத்தகங்களும் தமிழ் புத்தகங்கள்தான் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன தரங்கம்பாடி திருச்சபையைச் சேர்ந்த சார்டோரியஸ் பாதிரியார் சென்னைக்கு வடக்கேயுள்ள பழவேற்காடு என்னும் இடத்தில் ஒரு கிறித்தவ சமய போதகர் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஒம்போதில் கொச்சியில் அச்சிடப்பட்ட கிறித்தவ வணக்கம் என்னும் தமிழ் அச்சு புத்தகத்தை பார்த்தெழுதப்பட்ட கையெழுத்துப்படி படி ஒன்றை வைத்திருந்ததை தாம் பார்த்ததாக ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி மூன்றில் எழுதியிருக்கிறார் மேலும் அந்த பாதிரியார் கீழ்வரும் செய்தியையும் எழுதியிருக்கிறார் கொச்சியில் கிறித்துவ வணக்கம் அச்சிடப்பட்ட அதே அச்சுக்கூடத்தில் அப்புத்தகம் அச்சிடப்பட்ட அதே ஆண்டில் இயேசுவின் சபை பாதிரியாரான மார்க்கஸ் ஜார்ஜ் என்பவரால் எழுதப்பட்டு இயேசு சபையைச் சேர்ந்த மற்றொரு பாதிரியாரான ஆண்ட்ரிக்ஸ் என்பவரால் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட கிறித்துவ வணக்கம் என்னும் புத்தகத்தை தரங்கம்பாடியில் தாம் கண்டதாக எழுதியிருக்கிறார் இதனால் இந்த இரண்டு புத்தகங்களும் தமிழ் புத்தகங்களே என்பது ஐயமர விளங்குகிறது கிறித்துவ வணக்கம் என்னும் அச்சு புத்தகம் தமிழில் எழுதப்பட்டதுதான் என்பதற்கு இன்னொரு சான்று உண்டு டாக்டர் பி ஜே தோமஸ் எம்ஏ என்பவர் கேரளத்திலே கிறித்தவ சாகித்யம் என்னும் புத்தகத்தை மலையாளத்தில் எழுதியிருக்கிறார் அவர் அப்புத்தகத்தில் கிறித்துவ வணக்கம் என்னும் புத்தகத்தை பற்றி எழுதியிருப்பது என்னவென்றால் பாரிஸ் நகரத்தில் பெற்ற சோர்போன் சர்வ கலாசாலையைச் சேர்ந்த புத்தகசாலையில் கிவி ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மலையாள தேசத்தில் அச்சில் பதிக்கப்பட்ட ஒரு வேதோபதேச புத்தகம் இருப்பதாக அறிந்தேன் உடனே அப்புத்தகத்தின் ஒன்றிரண்டு பக்கங்களை ஃபோட்டோ பிடித்து அனுப்பும்படி ஃபாதர் ஹோஸ்டன் என்பவர் மூலமாக ஏற்பாடு செய்தேன் அப்படம் வந்து சேர்ந்ததும் அதை பார்த்தபோது அப்புத்தகம் தமிழ் எழுத்துக்களால் அச்சிடப்பட்டதென்று அறிந்தேன் சேர மண்டலத்திலும் சோழ மண்டலத்திலும் உபயோகிக்கப்படும் பொருட்டு அச்சடிக்கப்பட்டதாக அதில் எழுதப்பட்டிருந்தது அதில் அச்சிடப்பட்டிருந்தது கொண்டு அக்காலத்தில் தமிழ் மொழிக்கு முதன்மை அளிக்கப்பட்டிருந்தது என்று தெரிகிறது ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்புத்தகம் அச்சிடப்பட்டதும் அது பாரிஸ் நகரத்தில் இருக்கிறது என்பதும் இதனால் புலனாகிறது ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதாம் ஆண்டு அம்பலக்காடு என்னும் இடத்தில் ஒரு அச்சுப்பொறி நிறுவப்பட்டது திருநெல்வேலியைச் சேர்ந்த புன்னைக்காயல் என்னும் இடத்தில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இயேசு சபை பாதிரியார்கள் தமிழ் கற்பதற்காக ஒரு கல்லூரி திறக்கப்பட்டது இக்கல்லூரியின் தலைமை பொறுப்பில் இருந்தவர் அன்றிக்க சடிகளார் என்பவர் ஆவார் இவர் மேற்பார்வையில் இங்கு ஒரு அச்சுப்பொறி நிறுவப்பட்டது வாரியோ என்பவர் இங்கு அச்சு எழுத்துக்களை உண்டாக்கி சில தமிழ் புத்தகங்களை பதிப்பித்தார் இங்கு அச்சிடப்பட்ட புத்தகங்களின் விவரங்கள் தெரியவில்லை இவர் உண்டாக்கிய அச்சு எழுத்துக்கள் மரத்தில் செய்யப்பட்ட அச்சு எழுத்துக்களாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு இயேசு சபை பாதிரியார்களால் கொச்சியில் ஒரு அச்சுப்பொறி நிறுவப்பட்டது அங்கு தமிழ் புத்தகங்கள் அச்சிடப்பட்டன ஆனால் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை சேந்தமங்கலத்தைச் சேர்ந்த அருப்புக்கோட்டை என்னும் இடத்தில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒரு தேவாலயமும் பாதிரியார்களுக்கான தங்குமிடமும் ஒரு அச்சுப்பொறியும் நிறுவப்பட்டன இந்த இடத்தில் கோன்சால்ஸ் என்னும் பாதிரியார் தமிழ் அச்செழுத்துக்களை உண்டாக்கி கிறித்துவ வணக்கம் என்னும் புத்தகத்தை அச்சிட்டார் இந்த புத்தகம் திருநெல்வேலியில் உள்ள புன்னைக்காயல் அச்சுக்கூடத்தில் அச்சிடப்பட்டதாக சிலர் கூறுகிறார்கள் இங்கே தமிழ் மொழியில் சில புத்தகங்கள் அச்சிடப்பட்டிருக்கின்றன அவற்றின் விவரம் காண கிடைக்கவில்லை இன்னாசி ஆச்சாமணி என்னும் உபதேசியார் தமிழில் அச்செழுத்துக்களை உண்டாக்கினார் அந்தோனி டெப்ரில் என்ற பாதிரியார் எழுதிய தமிழ் போர்ச்சுகீஸ் அகராதியும் தெஹ்ட்ரா பாதிரியார் எழுதிய தமிழ் இலக்கணமும் இங்கு அச்சிடப்பட்டன வெள்ளையர்கள் இலங்கை தீவிலும் பொறிகளை நிறுவி பல புத்தகங்களை அச்சிட்டிருக்கிறார்கள் உள்ளாந்தர்கள் வெள்ளையர்களை விரட்டிவிட்டு கிறித்தவ சமயத்தை பரப்ப வந்தவர்களையும் விரட்டிவிட்டனர் இயேசு சபையின் பாதிரியார்கள் போய்விட்டதால் அவர்கள் செய்து வந்த அச்சு வேலைகளும் நின்று போய்விட்டன ஒல்லாந்தரும் கிறித்தவ மதத்தை பரப்புவதற்கு முயற்சி செய்தார்கள் ஆனால் இந்தியாவில் அவர்கள் தங்களது வேலைகளை அதிகமாக செய்யவில்லை ஒல்லாந்தர் இந்தியாவில் தமிழ் நூல்களை அச்சிட்டதாக தெரியவில்லை ஒல்லாந்தர் காலத்தில் தமிழ்நாட்டில் அச்சு வேலை நின்று போய்விட்டது ஆனால் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் கலாசாலைகள் அமைத்து கிரீக்கு லத்தீன் ஒல்லாந்த மொழி தமிழ் மொழி முதலிய மொழிகளை கற்பித்து வந்தார்கள் ஒரு அச்சு பொறியையும் அங்கே நிறுவினார்கள் யாழ்ப்பாண தமிழராகிய மெல்லோ பாதிரியார் ஒல்லாந்தருடைய கல்லூரியில் கல்வி கற்று தேர்ந்தவர்களில் ஒருவர் இந்த மெல்லோ பாதிரியார் எபிரேயு கிரேக்கம் லத்தீன் போர்த்துகீசியம் ஒல்லாந்து தமிழ் என்னும் ஆறு மொழிகளில் வல்லவர் இவர் கிரேக்க மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்த புதிய ஏற்பாடு ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒல்லாந்தருடைய அச்சுக்கூடத்தில் பதிவிக்கப்பட்டது இலங்கையில் ஒல்லாந்தர் காலத்தில் அச்சிடப்பட்ட வேறு தமிழ் நூல்களின் விவரங்கள் அறிய கிடைக்கவில்லை பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் தஞ்சை கடுத்த தரங்கம்பாடியில் இருந்த டேனிஷ் மிஷனரியான சீகன் பால் கையர் தமிழ்நாட்டில் இல்லாத குறையை பற்றி ஜெர்மனி நாட்டில் இருந்த தம் நண்பர்களுக்கு வருத்தப்பட்டு கடிதம் எழுதியிருக்கிறார் சீகன் பால் கையர் அவர்கள் எழுதிய கடிதத்தில் தமக்கு வேண்டிய தமிழ் செய்திகளை கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை மாணவர்களுக்கு கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியவைகளை ஓலைச்சுவடிகளில் எழுதி வருவதால் அதிகப்படியான காலச்செலவும் அதிகமான பணச் செலவும் ஆகின்றது என்றும் அவ்விதம் பணமும் காலமும் அதிகம் செலவானாலும் கூட சில ஓலைச்சுவடிகள் தான் எழுதி முடிக்கப்படுகின்றன என்றும் ஆகையால் பண செலவையும் காலச்செலவையும் குறைத்து அதிகமான புத்தகங்களை அச்சில் ஏற்ற அச்சுப்பொறியையும் தமிழ் அச்செழுத்துக்களையும் உடனே அனுப்பி வைக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார் இவரது கடிதத்தை பெற்ற அவரது நண்பர்கள் படித்து விவரம் அறிந்து இவரது வேண்டுகோளை ஏற்று ஜெர்மனியிலிருந்து அச்சுப்பொறியையும் தமிழ் அச்செழுத்துக்களையும் அனுப்பி வைத்தனர் இவை ஆயிரத்து எழுநூற்று பதிமூன்றாம் ஆண்டு தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்தன இந்த அச்சுப்பொறியின் மூலமாக முதலில் புதிய ஏற்பாடு அச்சாகியது பின்னர் ஏராளமான தமிழ் புத்தகங்கள் அச்சிடப்பட்டன பொதுமக்கள் அச்சு புத்தகங்களை வாங்கி படிக்க தொடங்கினார்கள் அக்காலத்தில் அச்சிடுவதற்கு காகிதம் ஐரோப்பாவிலிருந்து அதிகமாக தமிழ்நாட்டிற்கு வரவில்லை எனவே தரங்கம்பாடி சபையார் ஒரு காகித பட்டறையை ஏற்படுத்தி காகிதங்களை தயாரித்தனர் ஆனால் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை ஆகவே அத்தொழில் சிறிது காலத்திற்குள்ளாகவே நிறுத்தப்பட்டது இந்த காகித ஆலைதான் இந்தியாவின் முதல் காகித ஆலையாகும் ஆயிரத்து எழுநூற்று பதினாறாம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் புதுச்சேரியை பிடித்தனர் அப்பொழுது ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு கவர்னரின் அரண்மனையில் இருந்த ஓர் அச்சுப்பொறியை கைப்பற்றினர் கைப்பற்றிய அந்த அச்சுப்பொறியை சென்னைக்கு கொண்டு வந்து வேப்பேரி என்னும் இடத்தில் இருந்த மிஷினரிகளின் மேற்பார்வையில் விட்டு வைத்தனர் இது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு அச்சுப்பொறியாகும் இதில் அரசாங்கத்துக்கு வேண்டிய புத்தகங்களும் மிஷினரிமார்களுக்கு தேவையான புத்தகங்களும் அச்சிடப்பட்டன தரங்கம்பாடி சபையின் அச்சு கூடத்தினால் பொதுமக்களுக்கு வேண்டிய அச்சு புத்தகங்கள் எல்லாவற்றையும் அச்சில் வார்க்க முடியாமல் இருந்த குறை சென்னை அச்சுப்பொறி வந்த பிறகு நீங்கிவிட்டது தமிழ்நாட்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த இரண்டு அச்சுப்பொறிகள் மட்டுமே இருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் அச்சு புத்தகங்கள் ஏராளமாக அச்சிடப்பட்டன ஏனென்றால் மிஷினரிமார்கள் தமிழ்நாட்டில் பல இடங்களில் சபைகளை ஏற்படுத்தி மும்முரமாக சமயத்தொண்டு செய்ய முற்பட்டார்கள் இதற்கு முன்னான நூற்றாண்டுகளை விட இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில்தான் ஏராளமான கல்விக்கூடங்களை கிறித்தவர்கள் ஏற்படுத்தினார்கள் இந்துக்களும் முகமதியர்களும் கூட தங்கள் தங்கள் சமயங்களை பரப்புவதற்கு புத்தகங்களை புதிது புதிதாக அச்சிட்டனர் அத்துடன் செய்திகளை பருவ தாள்களும் இந்த நூற்றாண்டில்தான் அச்சாகின அக்காலத்தில் தமிழர்கள் அச்சுப்பொறி வைத்திருக்க கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது அந்த சட்டம் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுதான் விலக்கிக் கொள்ளப்பட்டது தடை நீக்கப்பட்ட பின் தமிழர்கள் அச்சுப்பொறிகளை அமைத்தனர் இதனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிக அளவில் புத்தகங்கள் அச்சிடப்பட்டன கிறிஸ்தவர்கள் பல அச்சு கூடங்களை ஏற்படுத்தினர் எஸ்பிசிகே என்னும் சங்கத்தார் சென்னையில் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு ஒரு அச்சுப்பொறி கூடத்தை ஏற்படுத்தினார்கள் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்து நல்லூரில் சர்ச் மிஷன் சபையார் ஓர் அச்சுப்பொறியை நிறுவினார்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கிறித்தவ சமய பரப்பு சங்கம் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு அச்சுப்பொறியை நிறுவியது இதே ஆண்டில் நாகர்கோயிலில் ஒரு சபையும் ஒரு அச்சுப்பொறியும் நிறுவப்பட்டன ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு நெய்யூர் என்னுமிடத்தில் சமய பரப்பு கூடமும் அச்சுப்பொறியும் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பதாம் ஆண்டு புதுச்சேரியில் ஒரு அச்சுப்பொறி கூடம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபதாம் ஆண்டு இலங்கை கத்தோலிக்க சபையார் ஓர் அச்சுப்பொறியை கொழும்பில் நிறுவினார்கள் மூன்று ஆண்டுகளுக்கு பின்பதாக அது யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வரப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சென்னை கல்வி சபை சென்னை பாடசாலை புத்தக சங்கம் தென்னிந்திய கிறித்தவ பாடசாலை புத்தக சங்கம் முதலிய சங்கங்களும் அச்சு புத்தகங்களை வெளியிட்டன இவ்வாறு பல அச்சுக்கூடங்கள் தமிழகத்தில் தோன்றி தமிழ் வளர்ச்சிக்கு வித்திட்டன இவை எல்லாவற்றிற்கும் அச்சாணியாக கிறித்தவம் இருந்தது என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நற்செய்தியாகும் வணக்கம்